நம்ம வீடியோல டீ-ஷர்ட்ல போட்டோ எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த போட்டோல பின்னாடி வர அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். நான் இப்போ கிட்ஸோட போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த போட்டோல பின்னாடி இருக்கிற இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். திக்னஸ் கம்மியா இருந்தா போதும், அதுக்காக தான் இந்த மாதிரி ரிமூவ் பண்றது. இந்த மாதிரி மெதுவா இழுத்தா போதும், அது வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பின்னாடி இருந்த பேப்பர் எல்லாமே இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளிங் ஃபிலிம் தேவை. பாருங்கள், இதுதான் கிளிங் ஃபிலிம். கிச்சன் தேவைக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து கடையில் சின்ன ரோல் கிடைக்கும். இப்போ இந்த கிளிங் ஃபிலிமில் இந்த ஃபோட்டோ கவர் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபோட்டோவை இந்த மாதிரி தலைக்கீழாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த கிளிங் ஃபிலிமால் இந்த ஃபோட்டோவை கவர் பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடும் ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். திருப்பியும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. இப்போ இந்த வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடில் இருக்கிற கிளிங் ஃபிலிமும் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிறதும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கிளிங் பேப்பரால் ஃபோட்டோவை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் லைட்டாக ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பட்டர் ஷீட் தேவை. இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டீஷர்ட்டில் கிளிங் பேப்பரால் கவர் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டீஷர்ட்டில் இந்த ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த பட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கிடணும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலே அயன் பாக்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். அயன் பாக்ஸில் ஹீட்டு ரொம்ப ஹையில் இருக்கணும். இப்போ இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அயன் பாக்ஸை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் பிஃபோராகவே மேக்ஸிமத்தில் போட்டு அயன் பாக்ஸை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். பாருங்கள், ஒரு 1 மினிட் கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அயன் பாக்ஸில் ஹீட்டு கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. ஆனிலே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் ஹீட்டு கரெக்டாக இருக்கும். 1 மினிட் கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அயன் பாக்ஸோட ஹீட்டில் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி மெதுவாக இழுத்து எடுத்துடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்து எடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி மெதுவாக எடுக்கணும். இந்த மாதிரி 4 சைடில் இருந்தும் மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருக்கணும். ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன க்ளோத் எடுத்து வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நல்ல டீஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் ஷீட் ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கு. பட்டர் பேப்பர் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கிளிங் ஃபிலிம் இருக்கும், இதை வந்து லைட்டாக தொடச்செடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ டீஷர்ட்டில் ஃபோட்டோ நல்லா பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னோடய கிட்ஸோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் பிரிண்ட் வேணும்னா அது போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணினா கூட அது ரிமூவ் ஆகாது, கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. கிளிங் பேப்பரால் ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்ததுனால இப்போ நல்லா பிரிண்ட் ஆகிருக்கு. இதை விட சின்ன சைஸ் ஃபோட்டோ இருந்தாலும் இல்லை பெருசாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான், ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுற டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும்.